சார் வணக்கம். ஊரப்பாக்கம் ராகவன் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேன். ஒரு வீடு கட்டுற இடம், உடனே வீடு கட்டலாம். பெரிய பிளாட்டு, 3000 சதுரடி வருது. நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது, அதாவது மொத்தம் வந்து 3000 சதுரடி. 56:60 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், ரெண்டாக பிரிக்கலாம். ரேட்டு வந்து 1300 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. எங்கன்னு கேட்டிங்கன்னா, மாடம்பாக்கம் அடுத்து மாணிக்கபுரம் அது பக்கத்தில் வருது. பக்கத்துலேயே உங்களுக்கு எலக்ட்ரிக் லைன் இருக்குது, நல்ல செம்மண் பூமி. உங்களுக்கு மரம் செடி கொடிகள் வைக்கணும்னா நல்ல நல்ல முறையில் வரும். 3000 சதுரடி, ரெண்டு பேர் பிரிக்கலாம். 56:60, 1300 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, ஒரே வில தான். இடம் வந்து நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா ஒரு மரம் செடி கொடிகள் வைங்க, கண்டிப்பாக வைங்க. அதாவது வர்ற தலைமுறைகள் வந்து அந்த மரம் செடி கொடிகள் வைக்கிறதுனால என்ன பலன்னு நீங்கள் அந்த உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சும்மா வெறுமனே வீட்டை கட்டி எல்லாம் வாடகைக்கு விட்டுட்டு எல்லாம் ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் நீங்கள் சிமெண்ட்டை போட்டிங்கன்னா பிரயோஜனமே இல்லை. அதனால் வந்து மரம் செடி கொடிகள் வைங்க. இப்போ இந்த இடத்துலலாம் 3000 சதுரடியிலலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 தென்னை மரம் வைக்கலாம். ஒரு 10 வாழை மரம் வைக்கலாம். கொய்யா, சப்போட்டா, வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், அன்னாடு தேவையான காய்கறிகள் எல்லாமே போடலாம். வீட்டில் வந்து தாய்மார்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, அது பலன் வரும்போது 60 நாளோ 30 நாளோ 90 நாளோ பலன் கிடைக்கும்போது, அதை பலன் அறுவடை பண்ணும்போது அவங்களுக்கு இருக்க சந்தோஷம். நீங்கள் 10 பவுன் நகை வாங்கி கொடுத்தா கூட இருக்காது. அதாவது நாங்கள் பசுமாடு வச்சுருக்கோம், எரம் இயற்கை உரம் இருக்குது, வேணால் எடுத்துகிட்டு போய் வைங்க. மரம் செடி கொடிகள் இருந்தால் தான் பூமி வந்து புவி வெப்பமாக இருக்கிறது தடுக்கலாம், இயற்கை பேரழிவுகள் நடக்காது. எல்லாமே இப்போ தப்பாக போயிட்டுருக்கு. இருக்க மரத்தெல்லாம் வெட்டிட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டிடுறாங்க. எதுவுமே காற்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. மழை சரியான மழை இல்லை, பருவத்தில் மழை பெய்கிறதில்லை. மழை பெய்தா அதை வந்து அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு இது இல்லை. பக்கத்தில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாம் பாருங்கள், 3 போக விளைய வைக்கிறாங்க, அணையை கட்டி பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம, அதாவது ஒவ்வொரு ஃபேமிலியும் நம்ம வந்து குறைஞ்சபட்சம் அந்த தண்ணியை சேகரித்து மழைநீர் சேகரிப்பு வைக்கலாம். வச்சு நீங்கள் அதை மரம் செடி கொடிகளை வளங்க, கண்டிப்பாக வளங்க. பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அதை வந்து நீங்கள் மற்ற இந்த மொபைல்லையோ இல்லைன்னா டிவிலேயோ ஒரு ஈடுபாடு குறைஞ்சிரும், பிள்ளைகள் நல்லா வளரும். நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு அந்த வேலையை விட்டுட்டு மரம் செடி, அதாவது ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுறது, மாடு மாடுகள் வளர்க்குறது, இந்த மாதிரி திரும்புகிறாங்க. உண்மையான பாதைக்கு திரும்புகிறாங்க ஜனங்கள். இடம் பார்க்கணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள், ஐடி நம்பர் சொல்லுங்கள், உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்கள். அது ரிலேட்டடாக வேறு என்ன ப்ராப்பர்ட்டி, இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்கள் போடுறோம், அது பக்கத்தில் வேறு எந்த இருந்தாலும் 1, 2, 10 எத்தனை இருந்தாலும் பார்த்துடலாம். அட்வான்ஸோடு வரணும், முக்கியமான இது அட்வான்ஸோடு வரணும். தயவு செய்து அட்வான்ஸோடு வாங்க, ஃபேமிலியோடு வாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள், அட்வான்ஸோடு வாங்க. நன்றி, வணக்கம்.